அழகேசமாமாக்கு பொண்ணு பார்க்க போறோம். தலைவர் ரஜினிகாந்த் நினைப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதுவா வலது கால் வச்சு யாருங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுவாங்களா? வணக்கங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? குள்ளமாக இருந்தாலும் அவர் வச்சிருக்க ஸ்டுடியோ லேபு எல்லாமே ரொம்ப பெருசு. பிரமாதம் பிரமாதம். அவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய விடிய எடுத்துக்கிட்டே இருப்பாரு திருவிழா நிகழ்ச்சியா. அதுல அவார்டே வாங்கியிருக்காரு. ஆமா, பழமொழியா இருக்குல்ல, கடுகு செருத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. சும்மா கசகசன்னு பேசாத, பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? மாப்பிள்ளை ரொம்ப அவசரப்படுறார், பொண்ணை சீக்கிரம் கண்ணில் காட்டுங்க. அதுக்கு என்ன காட்டினா போச்சு. தங்கச்சி தங்கச்சி பொண்ணை கூட்டிடுவாமா? ஏங்க மாப்பிள்ள இவர் இல்லங்க, அவரு அந்த அவரு. டேய், பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டா, ஏற்பாடு பண்ணுடா. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? பொண்ணுகிட்ட கொஞ்சம் மாப்பிள்ள தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன? நானும் சரிமா, நீ மாப்பிள்ள போய் பேசிட்டு வாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்த முத பார்வையிலே என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. உன்னை பார்த்ததுமே நீ நடந்து வந்த நடையழகு, உன் இடையழகு, நீ உடுத்திருந்த உடையழகு எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உன்னை நினைச்சு பார்க்கையில கவிதையா கொட்டுது, ஆனா அதை எழுத நினைக்கையில பார்த்த முட்டுது. அனுஷ்கா, எல்லா இதயமும் லேப்டாப் லேப்டாப்னு தான் துடிக்கும், ஆனா என் இதயம் அனுஷ்கா அனுஷ்கான்னு துடிக்குது. நீ இல்லாத உலகத்துல என் வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. என் மனசுல உள்ளத நான் சொல்லிட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு பிடிக்கல. நீ அழகா இருக்கேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கூட வாழணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் கையால் அடித்தடி வலிக்கலடா, ஆனா உன் கண்ணால் அடித்தடி ரொம்ப வலிக்குது. சோ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இனிமேல் நாம் இருவர் அல்ல, ஒருவர். கையை விடுங்க ஐயா, கொஞ்சம் அளப்பற தாங்க முடியலப்பா. சாய் அழகேசன் அனுஷ்கா, நல்ல பெயர் பொருத்தம். இந்த வருஷம் ஆணி மாசம் 28ஆம் தேதி 9:30 நல்ல முகூர்த்தம். சரி, அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை வச்சுப்போம். ஆனா சாந்தி முகூர்த்தத்தை 30 நாள் தள்ளி தான் வைக்கணும். அப்பா ஒருமா, அதாவது ஆடி மாசம் பிறக்குது, அந்த ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் வைக்க கூடாது. அப்போ தட்ட மாத்திக்கலாம், தாராளமா மாத்திக்கலாம். என்னங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? ஐயோ, என் பாச்சி குட்டி,
என்னங்க என்னங்க என்ன கரண்ட் இல்ல கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சு கொடு ஏ இப்பதானே சொன்னீங்க எனக்காக எல்லாம் பண்ணுவேன்னு பண்ணு கல்யாணம் பண்ணா எல்லா ஆம்பளைக்கும் அம்மி அரைக்கிறது தான் மிச்சம் திருநெல்வேலி அல்வா இருக்கா வேற வர வர வாப்பா வாப்பா நல்லா இருக்கியா எப்படி பாருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்ப்பா அது வந்து உங்ககிட்ட இங்கே வாயேன் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நீ தான் குஜாலியில் இருக்கிறல்ல எனக்கு வேற ரொம்ப வயசாகிடுச்சுப்பா நீ கொஞ்சம் கூட நானும் கொஞ்சம் குஜாலாக இருக்கிறேன் கவலைப்படாதீங்க நடக்கும் எங்க போன் அடிக்குது எடுத்து கட் பண்ணுங்க நேரங்கிட்ட நேரத்துல போன் வேற உள்ளதாமா இருக்கு இந்தாங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அத மறக்க முடியுமா எங்க உங்களை போலவே நல்ல உளுந்தங்களி மாதிரியே ஒரு புள்ள நமக்கு பிறக்க வேண்டாமா அதுக்காக தான் குஜாலி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னமா இது குஜாலி லேகியோ எனக்கு மாமா உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப பேசணும்ல அப்போ உன்னை ஐலவியும் சொன்னல்ல அது நினைச்சு நினைச்சு என் மனசு உடம்பு தெம்ப ஆயிடுச்சு இன்னைக்கு காலையிலேருந்து நானே துணி துவைச்சேன் நானே பாத்திரம் விளக்குனேன் நானே சட்னி அரைச்சேன் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் ஏன் தெரியுமா ஏன்னா நீ உடம்பால டயர்ட் ஆகக்கூடாதுல்ல ஆனா நீ இங்க டயர்ட் ஆகித்தான் ஆகணும் அதை யாராலும் மாத்தவே முடியாது ஐயோ ஐயோ யார் மாமா மாமா இதுக்குதான் இத்தனை நாள காத்துட்டு தெரியல யார் இந்த நேரத்துல வந்து போய் பாருங்க யாருன்னு குட்டையை பாடப்படுத்தி எடுத்துடணும் என்னடா வேணும் மாமா குஜாலியும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வர சொல்லுவீங்களா இன்னைக்கு ஏன் மறந்துட்டீங்க இந்தாங்க மாமா பிடிங்க எனக்கு இல்லப்பா இந்தாங்க மாமா பிடிங்க மாமா அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு டெய்லி வாங்கிட்டு வர சொல்லுவீங்களா அத்தைக்கு அத்தைக்குன்னு ஒரு மாசமா வாங்கி கொடுத்துக்கலாம் வேற யாருக்கா இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் அது என்ன பண்ண முதல்ல நான் இல்லம்மா நான் இல்ல உள்ளவையா உன்னை பேசுறேன்